இந்த விடயம் குறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில், தற்போது முன்மொழியப்பட்டிருக்கும் அரசியலமைப்பின் 20வது திருத்தம் இதுவரை காலமும் நடைமுறையில் இருந்தார். ஜனநாயக கட்டமைப்புகளின் மீது குறித்தளவிலான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய நிலை உருவாகியிருக்கின்றது. எனவே இது பற்றி மக்கள் தெளிவு பெறுவதுடன் விரிவான பகிரங்க கலந்துரையாடல் ஒன்றும் இடம்பெற வேண்டியது அவசியமானதாக மாறியிருக்கிறது. லஞ்சம் மற்றும் ஊழலை ஒழிப்பதை முன்னிறுத்தி செயற்பட்டு வரும் எமது அமைப்பு அரசியலமைப்பின் 20வது திருத்தத்தில் பிரதானமாக 4 விடயங்கள் மீது அவதானம் செலுத்தியிருக்கின்றது. தகவல் அறியும் உரிமை, லஞ்சம், ஊழல் மீதான விசாரணை, பொது செலவினங்கள் மீதான கண்காணிப்பு, சுதந்திரமானதும் நியாயமானதுமான தேர்தல் என 4 விடயங்கள் மீது அவதானம் செலுத்தப்பட்டிருக்கிறது. எனவே இவை பற்றி முதலில் நாட்டு மக்கள் தெளிவடைவதுடன் இது குறித்த விரிவான கலந்துரையாடல் ஒன்றும் இடம்பெற வேண்டியது அவசியமாகும் என்றார்.